ஹாய், ஐம் ரோஹித். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இங்கே கேந்தன் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் பண்ணுறக்காண்டி வந்திருக்கேன். ஸோ நான் நீட்டாக முடிச்சுட்டு எப்படி நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறேன்னு நிறையா அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது திருச்சியில் ஒரு கவுன்சிலிங்கில் ஐரா ஓவர்சீஸ் அவங்களோட ஹெல்ப்பால் இங்கே நான் வந்திருக்கேன். நம்ம இந்தியன் கல்ச்சரோட இங்கே பெட்டராகவே இருக்குது. இங்கே கல்ச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறோம், அதுக்கான எல்லா ஒரு என்வாயன்மெண்ட்டும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னால செட் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வெளியே ரிலாக்ஸேஷன் போனோம்னா காஃபி குடிக்கவோ இல்லை மற்றபடி ஒரு வாக் போயிட்டு வந்தாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசிலாம் போட்டு நல்ல ஒரு படிக்கிறதுக்கான என்வாயன்மெண்ட் எல்லாம் கிளியராக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் வந்து நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வெல்கம் இனாக்ரேஷன் வச்சுருந்தாங்க. அவங்க வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லி மேனராக பழகுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து 2 மெனு இருக்குது. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜும் சூப்பராக பண்ணுறாங்க. வீட்டில் மாதிரியே இங்கே வீட்டில் எப்படி எங்கள் சாப்பிடும்போது ஃபீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஐராவும் பண்ணி தராங்க. ஸோ எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ஐரா நம்பி மட்டும்தான் இங்கே எங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ நாங்களும் எப்படி ஃபீல் பண்ணுறோம்னா வந்து இப்போ 1 வீக்ஸ் ஆச்சு நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். கேந்தன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து டாப் 2ல் இருக்குது. ஸோ இது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நம்ம இந்தியனில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறத விட நம்ம அதர் கண்ட்ரியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஒரு டாப் காலேஜில் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இல்லை 6 இயர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்தியாவிலையோ அதர் கண்ட்ரியில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சு 6.5 இயர்ஸில் நாங்கள் பெஸ்ட்டாக போவோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2nd இயர்லேருந்து எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் USMLE, UKMLE இந்த மாதிரி நிறையா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்குது. ஸோ செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் இங்கே லாங்குவேஜ் வியட்நாமீஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு சீக்கிரமே கற்றுக்கிறோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறேன்னா யோசிக்கவே வேணாம், சீக்கிரம் அட்மிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் கல்ச்சர் லைக் தமிழ்நாடு, சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் எல்லா டிஷ்ஷுமே இருக்குது. ஸோ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ், அட்மாஸ்பியரும் இங்கே கிடைக்கிது. அதனால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் அப்ராடில் பண்ணுறதுக்கு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐரா மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.